ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மத்தியானம் வந்து நான் மட்டன் எதுவும் எடுக்கல, சிக்கன் இருந்துச்சு, சிக்கன் வாங்கிட்டேன். சிம்பிளாக குக்கரில் எவ்வளோ சீக்கிரம் வைக்கலாம் சிக்கன் குழம்பு அப்படின்னு பார்க்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு ஒரு 2-3 கிராம்பு, தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி பழம் 2 தக்காளி பழம். அது வந்து அது போக நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம். நான் வந்து வதக்கி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம், 1 இன்ச்சி இஞ்சி, 7 பூண்டு பல், 6-7 பச்சை மிளகாய். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் அடுத்து அப்படியே பச்சை மிளகாய், வேற எதுவும் நான் போடலை. இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு, இதோட சேர்த்துக்கு நான் இதோட சேர்த்து வந்து அரைக்க போகிறது வந்து சும்மா 1 கைப்பிடி மல்லி, புதினா. இதை வந்து இதை அப்படியே நான் கட் பண்ணி அரைச்சிக்குவேன். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருவோம். தெரியுதா? மஞ்சத்தூள் இதோட போட்டுக்கலாம். நல்லா அரைஞ்சிச்சு. Thank you.
கறி வந்து நான் 1 கிலோ கறி எடுத்துக்கேன். சொல்லுங்க டிவி சவுண்ட் கம்மி பண்ணு. அப்படியே கையிலே தக்காளி பழத்தை புழிஞ்சு விட்டுலாம். நல்லா வதங்கணும்னா இந்த சிக்கனை நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சள்லாம் உங்கள் கூட மட்டும் கழுவியாச்சு. ஏன் இந்த குழம்பு வச்சோன்னா போய் அப்படியே அப்பதான் உங்க கொடுத்துருக்கோம். புளிஞ்சு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. இப்போ வந்து நம்ம கறி எடுத்து போட்டுடலாம். எடுத்து விளக்க எடுத்து பாய். இது நல்லா வதங்கட்டும். உப்பு நான் ஆல்ரெடி போட்டேன், அதனால அப்புறமா தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் தேவைன்னா நல்லா அரைஞ்சிச்சு. இதை நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். கொஞ்சம் சீக்கிரமா வைக்கிறது தான் செட்டிநாடு சிக்கன் கிரேவி மாதிரி. ஏன்னா இதுலயும் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து கரம் மசாலா. எனது சின்ன ஸ்பூன் தான், அதனால இந்த ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன். மல்லித்தூள் எடுத்துருந்தேன். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது மல்லித்தூள் கிடையாது. நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு அவ்வளவு காரம் இருக்காது தெரியும்ல. சும்மா ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வேணும்னா ஒரு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
அந்த அரைச்சு வச்சிருக்கோம்ல இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்படியே குக்கரை மூடி வச்சு விசில் விட்டான்னா ரெடி ஆயிடும். நல்லா வாசனையா இருக்கு. புதினா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சு ஊத்துனது. இதுல இப்ப வந்து நம்ம இதை கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு பார்த்துக்கலாம், கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்திக்கிறேன், கொஞ்சம் கெட்டியா இருக்கு. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சுருக்கும் இருக்கும். அதனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இப்போதான் கரெக்டா இருக்கு. மூடி வச்சிட வேண்டிதான், விசில் வரட்டும். விசில் நல்லா வரட்டும். நான் சொன்ன ரைஸ் குக்கர் அது இதுதான், அங்க சென்னையில வாங்கினது. நானு அந்த கம்பெனி இன்னும் ஒரு விசில் வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. விசில் இறங்கணும்னா குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணி தண்ணி எடுத்துருவோம்மா. சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா
ஏன்னா இது குக்கர் மாதிரி குக்கர் மாதிரி தான் ஆனா வந்துட்டு அடியில் தொடச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடு அப்படிதான் நல்லா விசில்ல இறங்கட்டும் நல்லா வெந்திருக்கும் கோழி கொஞ்சம் விசில்ல இறங்கட்டும் விசில் இறக்கியாச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு குழம்பு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் உப்பு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு ஒயிட் ரைஸ் தான் வைக்கிறேன் ஜீ ரைஸ் ஜீரா ரைஸ் இதெல்லாம் இருக்காங்க இந்த குழம்பு சூப்பரா இருக்கும் கறி நல்லா வெந்துருச்சு குழம்பு ரெடி இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க லைட்டா சாப்பாடோட கலக்கி சாப்பிடுவோம் சாப்பிட்டா கூட நான் அப்புறமா சாப்பிட்றேன் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க குழம்பு ரெடி சாப்பாடு கொஞ்சம் ரைஸ் இருக்கு நான் இப்போ மறுபடியும் வச்சிருக்கேன் ரைஸ் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் டாடா பாய்